வணக்கம். நன்றி. உங்களாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு அப்புறமா இது என்னோட ரெண்டாவது படம் சம்மர். இதில் அகெயின் திரு விஷால் அவர்கள் ஹீரோ நடிக்கிறாங்க, த்ரிஷா ஹீரோயினாக பண்ணிட்டுருக்காங்க, அண்ட் சுனைனா ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒரு செகண்ட் ஹீரோயினாக பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார் காஸ்டிங் இதில் அமைஞ்சிருக்கு. மிஸ்டர் மனோஜ் பாஜ்பாய் இவங்க எல்லாருக்குமே தெரியும், சத்யா படம் மூலமாக வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் உட்காந்துட்டுருக்கிறார். ஒரு ஒரு மேஜரான ஒரு கீ ரோல் ஒன்று பண்ணுறாரு. அண்ட் அந்த படத்தில் காம்பினேஷனாக அவரோட காம்பினேஷன் அந்த ஜேடி சக்கரவர்த்தி இதில் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார் காஸ்டிங்கோட இது படம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% முடிச்சிட்டோம். இன்னும் கிளைமாக்ஸும் ஒரு ரெண்டு சாங்ஸ் கூட தான் பேலன்ஸ், அதுவும் இந்த மந்த் எண்டில் போயிட்டு முடிக்கலான்ற ஒரு பிளானிங் இருக்குது. லைக் ஆல்மோஸ்ட் டன் வித் ஷூட்டிங் போர்ஷன். இது எந்த மாதிரியான ஒரு கதை? ஆக்ஷன் த்ரில்லர். இது வந்து இந்த ஹீரோ கேரக்டர் வந்து இந்த ஊட்டியில் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு சின்னமாக ஒரு பர்சனலாக ஏதோ ஒரு வேலை விஷயமாக வந்து ஒரு அப்ராட் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு தாய்லாந்து மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இறங்கினதுக்கப்புறமா தான் எதுக்காக அந்த ஊருக்கு போனோமோ அது நடக்காமல் வேறு என்னென்னமோ நடந்துட்டுருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தன்னை அறியாமலே சில விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வருவார். ஸோ அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன். படம் முழுக்கவே ஒரு ஒரு கேரக்டருக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு தான் இந்த ஸ்கிரிப்ட். ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவரோட லைஃப், அவர் டிசைட் பண்ணுற எதுவுமே அவரால் செய்ய முடியாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் அந்த தேடலுக்குள்ளே ஓடுறது தான் இந்த ஒட்டுமொத்த கதையும். படம் வந்து ஃபுல்லாக சீரியஸ் சப்ஜெக்ட் தானே, இல்லை வந்து இந்த தீராத விளையாட்டு விளையாட்டும் அந்த காமெடி கலந்த மாதிரி இருக்குமா சார்? இல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரியான ஒரு ரொமான்டிக் ஜானர் இது கிடையாது. ஆக்ஷன் த்ரில்லர். த்ரில்லர்னு வரும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து ஒரு காமெடி ட்ராக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, ஸ்கிரிப்டோடு போகிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதனால் வந்து கதைக்குள்ளே அங்கங்கே அந்த சுச்சுவேஷன்ஸ் காமெடி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தானே ஒழிய அது பர்டிகுலராக வந்து ஒரு காமெடி ட்ராக் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இதில் பண்ணலை. இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். படத்தின் இசை எப்படி இருக்கு சார்? எத்தனை சாங்ஸ்? இட்ஸ் அகெயின் லைக் மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் இதில் பண்ணியிருக்காரு. அஞ்சு ட்ராக்ஸ், அஞ்சுமே ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ட்ராக்ஸாக வந்திருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிக்க போறாருன்னு. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்கவே வந்து யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்றது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொல்லலாம். இது அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு ஃபிலிம் அவருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து அவரோட பாட்டு வந்து இது வரைக்கும் வந்து அவரோட பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதம். படத்தின் கேமராமேன் சார் மிஸ்டர் ரிச்சர்ட் எம் நாதன். கோக் அப்புறமா இந்த படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கோ அங்காடி தெரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு கேமரா ஒர்க் பார்க்குறாரு. மிஸ்டர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இது டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. படம் எங்கெங்கே சார் ஷூட் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு தான் சொன்ன மாதிரி அது ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு அப்படிங்கிறதுனால வந்து படத்தோட ஆரம்பம் வந்து ஊட்டியில் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஊட்டி அந்த காடு போர்ஷன் வந்து மூணாரில் ஷூட் பண்ணியிருக்கோம், சாலக்குடியில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த படமும் தாய்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். சுனைனா வந்து ஊட்டியில் அந்த முதல் அதான் சொன்னேன்ல அந்த படத்தோட ஆரம்பம் முதல் கால் மணி நேரம் வந்து ஊட்டியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ அங்கே வர ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் அவங்க பேங்காக் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஸோ அங்கேயும் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருக்கும். சி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு அப்படிங்கிறதே வந்து அப்படின்னு அது விஷயம் முடிவானதுக்கப்புறமே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்க போதுன்னு அப்படின்றது தெரியும். ஒரு சுச்சுவேஷன் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது படத்தில் என்னென்னா வந்து ஒரு ஃபால்ஸில் மாட்டின ஒரு பொண்ணை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது உண்மையிலே பெரிய சவாலாக இருந்தது. அந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த சாலக்குடி ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அது ஷூட் பண்ணுறதுக்கு வி ஹேட் அனோ ரொம்ப டஃப் டைம்னு சொல்லலாம். பட் டெஃபினட்டாக வந்து விஷால் சார் வந்து ரொம்ப இதுவாக பண்ணார். அண்ட் அந்த சீக்வன்ஸ் வந்து மிஸ்டர் ராஜசேகர் கோஆர்டினேட் பண்ணார் அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ். சரி சார், இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த கதாநாயகிகள் எப்படி சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து இவங்க த்ரிஷா கிடையாது. அந்த சீக்வன்ஸில் அது மிஸ்டர் விஷால் அண்ட் சுனைனா வர ஒரு சீக்வன்ஸு. நல்லாவே இருந்தது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி சார், சில நாட்களுக்கு முன்னால் த்ரிஷா வந்து சொன்னாங்க நான் இனி விஷாலோடு நான் நடிக்க மாட்டேன் சொன்ன. அப்படி இருக்கும்போது சில மாதங்களுக்கு முன்னால் சொன்னாங்க, அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடித்தாங்களே எப்படி இருந்துச்சு சார்?
ஆக்சுவலாக வந்து இது ஏன் இப்படி ஒரு டாக் வருது வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. இது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல, இது டைரெக்டாக த்ரிஷா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எனக்கு எதுவுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் டிவிபி நான் திருவிளையாட்டு பிள்ளை பண்ணும்போது அவங்கள நான் வந்து காண்டாக்ட் பண்ண இந்த மாதிரி நான் கதை கதை சொல்லணும்னு சொன்னேன். ஒரு சின்ன சின்ன காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. இட்ஸ் இட்ஸ் நாட் லைக் நீங்கள் சொல்கிற காரணம் கிடையாது, வேறு சில காரணங்கள் இருந்தது. இந்த கதைக்கு வந்து த்ரிஷா நடித்தா நல்லாயிருக்குமேனு ஃபீல் பண்ண நான் போய் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் உடனடியாக ஷீ செட் ஓகே, மாதிரி எதுவுமே அந்த செகண்ட் ஹவர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதில் ஹீரோட கேரக்டரைசேஷன் வந்து ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு. ஸோ ட்ரெக்கிங் கைடுன்னு வந்ததுக்கப்புறம் நிறைய சீக்வன்ஸ் இருந்தது நைட் டைமில். அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சிட்டியில் கார் ஓட்டுற மாதிரி இல்லை, அந்த ஜீப் ஓட்டுறது எல்லாமே அந்த ஃபோர் வீல் டிரைவு. ஸோ இதுக்கு வந்து அந்த ஷூட்டிங்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரெயின் பண்ணு, அந்த ஜீப் ஓட்டுறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸில் அந்த ரோப் போட்டு ஏறுறதாகட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணார். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சது வந்து அட்வென்ச்சரஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவர் எல்லாத்தையுமே சவாலை எடுத்துக்கிட்டு பண்ணார். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. படம் எப்போ சார் வெளிவருது? ஆகஸ்ட் எண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் எண்ட் அல்லதுனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் டெஃபினட்டாக படம் வருது சார். படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் சார்? பாலாஜி ரியல் மீடியா, மிஸ்டர் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒஸ்தி பண்ணார் இதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி உத்தமபுத்திரன், இஷ்டம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அடுத்த படம் தான் சார். ஃபஸ்ட் டைம் விஷாலும் த்ரிஷாவும் கேமரா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு மிஸ்டர் விஷாலும் த்ரிஷாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எந்த அளவுக்கு எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சீன் வைக்கும்போது எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு வந்து ரெடி ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே வந்து ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன்ங்கிறதுனால எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்டுக்கு பிரச்சனையாக இருந்தது அவங்களுடைய. அதுக்கப்புறம் ரொம்ப டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருந்தது கெமிஸ்ட்ரி. முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து சமரன் அப்படின்னு பேர் வச்சுருந்தோம். ஒரு ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எங்கள் இதுலேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு ஆஃபே த்ரூவில் இருக்கும் போது எங்களுக்கு தெரிய வந்தது இது வந்து ஏற்கனவே சீமான் சார் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அவர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. பட் என்னென்னா அவரோட ஒரு கதை அந்த தலைப்பு தான் கரெக்டாக இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணதுனால அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நியாயமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போர் வீரன் அப்படின்ற அந்த சமரனை நாங்கள் போர் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த சமரனை மாற்றணும். ஸோ திஸ் த ரீசன். ஸோ இந்த படம் இந்த மந்த் எண்டில் ஷூட்டிங்கெல்லாம் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆகஸ்ட் எண்ட் அல்லது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து இந்த படம் திரையில் வர ரெடி ஆகிடும். தயவு செஞ்சு யாரும் விசிடியிலையோ அந்த மாதிரி திருட்டு இதுலேயோ திருட்டு விசிடியில் படம் பார்க்காதீங்க. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்குற அந்த ரெண்டே கால் மணி நேரம் உங்களுக்கு போத்தாக இருக்கும், இதுக்கு நான் கேரண்டி. உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.